கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமிரேச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய நாற்பத்தி ஓராவது சங்கீதத்தில் முதலாவது வசனத்தின் பின்பகுதியில் இவ்வாறு சொல்லுகிறார் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் தீங்கு நாள் ஒருவேளை எது தீங்கு நாட்கள் அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் ஆசைத்து பார்க்கிற பொழுது பல தீங்குகள் இங்கே ஸ்தாபித்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அவன் படுக்கையில் மேல் வியாதியாக கிடக்கிற ஒரு தீங்கு ரெண்டாவது அவனுடைய உறவினர்கள் நண்பர்கள் சத்துருக்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது வசனத்தில் அவன் எப்பொழுது சாவான் அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று சத்துருக்கள் விரோதமாக சொல்லுகிறார்கள் அவனை பார்க்க வருகிறவர்கள் வஞ்சனையாய் பார்க்க வருகிறார்கள் அவனுடைய பகைஞர் எல்லாரும் ஏகமாய் முணுமுணுக்கிறார்கள் தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது அவனுடைய பிராண சிநேகிதன் அவன் நம்பினவன் அவன் அப்பம் புசித்தவன் ஆகிய அனைவரும் அவனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள் இதுதான் அன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவிதினுடைய வாழ்விலே தீங்கு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று தாவிது தன்னை தேற்றுகிறார் தன்னை பலப்படுத்துகிறார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்விலே எந்த காரியங்களிலே நாம் தீங்கு நாட்களாக நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் இதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு தீங்கு இந்த காரியத்தினால தான் ஐயோ என் வாழ்க்கை முடிந்து போனதே என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே இனி என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே எனக்கு என்று யார் இருக்கிறார்கள் எனக்கு என்று யார் உதவி செய்வார்கள் யார் எனக்காக யுத்தம் பண்ணுவார்கள் எனக்கு யார் மகிழ்ச்சியை தருவார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த தீங்கு நாளிலே கர்த்தர் நம்மை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இரண்டாவது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம் கர்த்தருக்கு கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துவோம் நீர் என்னோட கூட இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் இந்த வாதிகள் இந்த வியாதிகள் இந்த கடன் பிரச்சனைகள் இந்த பொருளாதார நெருக்கடிகள் குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தனுடைய சமூகத்துல நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவை இந்த நல்ல காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை விலைகளும் நம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தீங்கு நாட்களில் நீரங்களை விடுவிக்கவேன் விடுவிப்பேன் என்று ப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் அப்படிப்பட்ட விடுதலை கொடுப்பீராக எந்த காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ எந்த நெருக்கத்தில் சூழ்ந்து இருக்கிறார்களோ இப்படிப்பட்ட நெருக்கங்களில் இருந்து கர்த்தர் நீர் விடுதலை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக சொபிக்கிறோம் கண்ணீர் யாவையும் கர்த்த துடைப்பீராக கலக்கங்களை போக்குவீராக துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக நீர் அப்படி செய்கிறதற்காக என் வாழ்வில் எனக்கு சந்தோஷத்தை தாரும் சமாதானத்தை சமாதானத்தை தாரும் என்று சொல்லி ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட சமாதானத்தை தாரும் இழந்து போன நிம்மதியை திரும்ப கொடுப்பீராக பிரச்சனைகள் மாறுவதாக பாடுகள் மறைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட அற்புதங்களை எங்கள் ஆண்டவர் நிச்சயிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த தீங்கு நாட்களில் இந்த கொரோனா வியாதியின் காலங்களில் நீர் அற்புதமாக எங்களை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நாளுக்கு நாள் இதனுடைய பாதிப்பை கருத்து குறைத்து கொண்டு வருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இன்னமும் குறைக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படி அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டிய ஆகாரத்தை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டிய பாதுகாப்பை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சந்தோஷமும் உடைய மகிழ்ச்சியும் பெறுகிறதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்